நாங்கள் மீண்டும் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இன்றைய தினம் நாங்கள் பல விஷயங்களை பார்த்து கொண்டும் கதைத்து கொண்டும் இருக்கின்றோம். இப்போது நான் இந்த இடத்தில் மாறி வந்திருக்கின்றேன். காரணம், இன்றைய தினம் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இதோ வருகின்றது இன்றைய விருந்தினர் பகுதி. நேர்களே, இன்றைய தினம் பிரித்தானியாவின் முதியோர் வலுவூட்டல் அமைப்பினை சேர்ந்த இரண்டு பிரதிநிதிகள் எங்களிடத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். 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 உங்களை பற்றிய சிறு அறிமுகம் தாருங்கள். எனது பெயர் திருமதி சரோஜினி தேவி குருநாதன். பிரித்தானியா நோபிட்டனில் இருக்கிற முதியோர் வலுவூட்ட இணைப்போடு சேர்ந்து. நீங்கள் என்னவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்து பணியாற்றி வருகிறேன். நீங்கள்? நான் இந்த கமிட்டியில் 2-3 வருஷத்துக்கு முதல் சேர்ந்து கமிட்டி மெம்பரில் செயலாளராக இருந்தேன். நான் இப்போ நான் செயலாளர் பதவியை விட்டு சாதாரண மெம்பராக இருக்கிறேன். எனது முழு நோக்கம் இந்த முதியோர் வலுவூட்டு திட்டத்தில் பொது தொண்டு மாதிரி செய்கிறது. நான் இப்போவும் ஃபுல் டைமாக வேலை செய்து கொண்டிருக்கிறபடியால் நான் இந்த 7 மணி நேரத்தில் உதவி செய்கிறேன். உங்களுடைய பெயரை? எனது பெயர் திருமதி விஜி சச்சிதானந்தன். உங்களை இருவரையும் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம். பார்க்க போனால் இந்த முதியோர் வலுவூட்டல் அமைப்பானது கிட்டத்தட்ட 2006 தொடங்கியிருப்பதாக உங்களுடைய இணையதளத்தில் பார்த்தபோது தெரிந்தது. ஏப்ரலில் தொடங்கியிருக்கிறீர்கள். 10 வருடம் ஆகின்றது. அந்த 10 வருடத்தின் சிறப்பு நிகழ்ச்சி ஆண்டு விழா தொடர்பான விஷயங்களை கதைப்பதற்காக இவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதன் ஆரம்ப கர்த்தாக்களாக யார் இருந்தார்கள் இந்த முதியோர் வலுவூட்டல் அமைப்பின் ஆரம்பத்தில்? ஆரம்பத்தில் முதலாவதாக திருமதி சர்வா தலைவராக இருந்தார். கடந்த 4 ஆண்டுகளாக தலைவராக இருந்து சிறப்பாக நடத்தி வந்தவர். அதன் பிறகு கலாசிவகுமாரன் அவர்தான் தலைவராக 3 இயர்ஸ் இருந்த 3 வருஷமாக இருந்தவர். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒருக்கா நாங்கள் தலைவரில் கமிட்டி டிசைட் பண்ணி மாற்றுறது. தற்பொழுது திருவாளர் ஜீவரட்னம் தம்பியா அவர்கள் சேர்மனாக இருக்கிறாங்க. இதில் 12 கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சரி, இப்போது 10 வருட காலம் என்பது, அது மூத்தோரை இணைத்து செயற்படுவது இந்த குளிர் நாட்டில் மிகவும் கஷ்டமான விஷயம். அவர்களை வெளியே வந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர்களை நாங்கள் மதிய வேளையில் மட்டும்தான் வெளியிடங்களில் சந்திக்கலாம். காலையிலும் மாலையிலும் குளிர் காரணமாக அவர்கள் வீட்டுக்குள் தான் இருப்பார்கள் பெரிய அளவில். அப்படி பார்க்கும்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதை தொடங்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படி வந்தது உங்களுக்கு? இதற்கு முக்கிய மூலத்தாக இருந்தது தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர், TIC என்று சொல்லுவாங்க, மிஸ்டர் வரதகுமார். அவர் தான் இதற்கு அடித்தளமே எங்களுக்கு ஐடியா கொடுத்து தொடங்கினது. அப்போ அவருக்கு முக்கிய ஆர்வமாக இருந்தபடியாக இப்படி ஒரு இணைப்பை தொடங்கி அதுக்குள்ளே தான் நாங்கள் இது செயற்படுகிறோம். TIC கீழே CCD சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ன்றது கீழே ஒரு பக்க கிளையாக இருக்கிறோம். அவங்க தான் தொடங்கினது. இப்படியான ஒரு முதியோருக்கு ஆதரவுக்கு அவர்கள் வந்து இளைப்பாறை மற்றவரோடு சகஜமாக பேசி பழகிறதுக்காக ஒரு இணைப்பொண்டு ஒரு சின்ன ஒரு தளமுண்டு அமைச்சா நல்லா இருக்குமெண்டு வந்த ஆர்வத்தில் தொடங்கினது தான் இந்த முதியோர் வலுவூட்டல் இணைப்பு அமைப்புமாகும். இப்போ அந்த அது அவங்க தான் மூலாதாரம்னு நான் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் விஜி. அதாவது நீங்கள் எப்படி ஆர்வமாக அதற்குள் நுழைந்தீர்கள்? எனக்கு தெரிந்த ஒரு 15 பேர் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினர். அவள் வந்து சொன்ன என்னென்றால், வயது போன சமுதாயம் இந்த லண்டன் மாநகரிலே மன அழுத்தத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, எல்லோரும் வேலைக்கு காலையில் போயிடுவார்கள். இந்த மன அழுத்தம் காரணமாக நாங்கள் இந்த இயக்கத்தை இந்த திட்டத்தை கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே போய் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அவள் தான் எனக்கு இந்த இயக்கத்தை அறிமுகப்படுத்தினவ.
அவகாலம் ஆகிவிட்டா, அவன் இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. ஆனாலும் இப்பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு 20-25 மெம்பர்ஸ் தான் இருந்தார்கள். இப்போ எங்களுக்கு 50-60க்கு மேல மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். நாங்கள் அதை விட்டு மிகவும் பெருமைப்படுகின்றோம். நிச்சயமாக 50-60 என்பது சாதாரண இலக்கம் கிடையாது. பார்க்க போனால் அவர்கள் வந்து இணைந்து கொள்ளும் எங்களுடைய மூத்தோருக்கு வீடுகளில் எப்படியான உதவிகள் கிடைக்கின்றன? இப்போது பெற்றோர் இப்படி செல்கின்றார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் வேலைக்கு போபவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த அமைப்பின் கூட்டங்கள் நிகழ்ச்சிகளின் போது பிள்ளைகளின் ஆதரவு அவர்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமாக நிச்சயமாக அதிகமான முதியோர்கள் குடும்பத்து பிள்ளைகள் அவர்கள் முழு ஆதரவாக இருக்கிறார்கள். நாங்கள் ப்ரோக்ராம், இப்போ உதாரணமாக நாங்கள் கலைமாலை வைக்க ஒரு வருஷமும் கலைமாலை ப்ரோக்ராம் செய்கிற நாங்கள், முதியோர்கள் எல்லோரும் ஆர்வமாக பங்கு பெற்றுவார்கள். அந்த முதியோர்களின் பேரப்பிள்ளைகள் அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அன்று பின்னேரம் முழுவதும் ஒதுக்கி அவர்களுக்கு மேக்கப் போடுவது முதல் அவர்களுக்கு முழு ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். முழு குடும்பமே அங்கே நிற்பார்கள். பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், எங்கள் நாட்டில் இந்த அரசாங்கம் டயலரைட் என்று ஒன்று இருக்கிறது. எங்களுடைய ஒரு 60க்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் அந்த டயலரைட்டில் தான் வருவார்கள். எல்லாம் ஒழுங்குகளும் நாங்கள் செய்து கொடுப்போம். இப்போது எத்தனை வயதிலிருந்து எத்தனை வயது வரைக்கும் ஆகக்கூடிய வயது மூத்தோராக எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை வயது என்று சொல்லுங்க? எங்களுடைய இதில் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டதான் இந்த திட்டம். ஆனால் எங்களுக்கு 90, 100, 101 வயது வரையும் வருவார்கள். அந்த 101 வயதில் இருப்பவர்கள் அந்த கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் பெரிய ஆர்வமாக இணைந்திருப்பார்கள். என்ன இல்ல, அவர்கள் அந்த உடற்பயிற்சி செய்வார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலம் தொடங்கிய உடனே ஒரு மணித்தியாலத்துக்கு உடற்பயிற்சி செய்வோம். இவர்களுக்கண்டு உரிய உடற்பயிற்சி செய்வதற்காக நாங்கள் ஒரு ஆளை ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கின்றோம். குயின்டன் அவரின் பேர். அவர் மிகவும் ஒரு அன்பானவர். எங்கள் வயோதிபரோடு அன்பாக பழகுவார். அந்த உடற்பயிற்சியை அவர்கள் ஆர்வமாக செய்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார், நீங்கள் வீட்டை போனால் ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும் இந்த உடற்பயிற்சி. அந்த மூத்தோர் வலுவூட்டல் அமைப்பு, அந்த வலுவூட்டல் உங்களுடைய அமைப்பின் பெயரிலேயே அது இருந்து கொண்டு இருக்கின்றது. பார்க்க போனால் நீங்கள் ஒரு வருடத்தில் எத்தனை முறை சந்திப்புகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள்? ஒவ்வொரு வியாழனும் நாங்கள் சந்திப்போம். ஒரு கிழமை ஒவ்வொரு வியாழனும் 9:30 முதல் 1 மணி வரையும் அங்கே சந்திப்போம். எல்லோரும் முடிந்த வரையில் வந்து எல்லோரும் வருவார்கள் ஆர்வமாக. நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் வித்தியாசமான ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். அது மட்டுமல்ல, எங்களோட சமுதாயம் மற்ற சமுதாயங்களுடன் இணைந்து எத்தனையோ ப்ரோக்ராம் நாங்கள் வச்சு கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிகள் அப்படி செய்து நாங்கள் ஃபண்டே அண்டு வைப்போம், ஃபண்ட் ரைசிங் இவெண்ட் அண்டு வைப்போம், நோடிக் போக் அண்டு வைப்போம், ஸ்விம்மிங்கு போவோம், சும்பா டான்ஸ் போவோம். எல்லாம் மற்ற இனங்களுடன் சேர்ந்து தான் அந்த ப்ரோக்ராமை வைப்போம். எல்லோரும் ஆர்வமாக பங்கு பெற்றுவார்கள். நீங்கள் சொல்லுங்கள் சரோஜினி, என்னொன்று சொன்னால் இந்த கலை நிகழ்ச்சி எதிர்வரும் 17ஆம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. அந்த விவரங்களை சுருக்கமாக சொல்லுங்கள். குறிப்பாக வழக்கமாக கலை நிகழ்ச்சியில் ஈவினிங் 6:00 தொடங்கினா 9 மணிக்கு ஏண்டா எல்லாரும் வயது முதியோர்ன்றபடி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம், அதில் தமிழ் தாய் வணக்கத்தோடு தொடங்கி முதல் ஆரம்பத்தில் அந்த விளக்குகள் எல்லாம் கொளுத்தி தமிழ் தாய் வணக்கம் தெரிவித்து, அப்புறம் நாட்டியம், அது குரூப்பாயம் இருக்கலாம், இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து நடனங்கள், இது ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஸ்பீச் இருக்கும், அல்லது காமெடி ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு டான்ஸ் ப்ரோக்ராம் கூடேன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எல்லா வயது நாட்கள் எல்லோரும் டான்ஸ் பழகி தங்கள் திறமையில காட்ட உண்டுவதற்காக டான்ஸ் ப்ரோக்ராம் 2-3 ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே இடையில் ஒரு இடைவெளி விட்டுட்டு அதற்கு சிற்றுண்டி இதில் கொடுக்குறத கொடுத்துட்டு, அப்புறம் ஸ்பீச்சுகள் இருக்கும், உணவு பண்ணுறது, யார் உணவு பண்ணுறது, இவ்வளோ தூரம் நல்லா கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள உணவு பண்ணுறதுக்காக உண்டு, சேர்மன் ஸ்பீச் இருக்கும், மற்ற சங்கத்தூரில் மறைந்தாக்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு, அப்படி இடையில இடையில அந்த ஒரு முடிஞ்சு ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் 9:30 அவங்க ஏற்ற மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு. ஒரு முக்கியமாக நான் என்ன குறிப்பிட வேணுன்றா, இந்த கலைமாலை நிகழ்ச்சியை விட இந்த நாட்டில் நாங்கள் செய்ததை விட ஸ்ரீலங்காலையும் ப்ரொஜெக்ட் செய்யறாங்க முதியோருக்கு, எங்களை போல அவர்களும். எப்போ தொடக்கம் அந்த நிகழ்ச்சி திட்டங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க? கடந்த ஒரு
நாலு வருடமாக மூன்றாவது ப்ரொஜெக்டில் இருக்கிறோம். அது பட்டிக்குள்ள பக்கம்தான் கூட பாதிக்கப்பட்டபடியாக அந்த சிசிடி சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அவை எங்களுக்கு தருவாங்க. அவங்கள்ட்ட போய் ஸ்ரீலங்காவுக்கு போய் அதை நேராக பார்த்து இங்கெங்கே தேவையோ முக்கியமாக அவை பார்த்த இடம் பர்டிகுலரில் இந்த இதுக்கு பிறகு இந்த அழிவுக்கு பிறகு கண்ண பேர் எங்களை போல பாதி முதியோர் பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றக்காக ஒரு ப்ரொஜெக்ட் வந்து மூன்று வருஷத்துக்கு முன் தொடங்கினாங்க. கணேஷ் ப்ரொஜெக்ட் ஹோம் வந்து பர்டிகுலரில், அப்புறம் இன்பாலையாண்ட ஒரு ப்ரொஜெக்ட். எங்களை போல் முதியோர் அங்கே உள்ள ஆளுக்கு கூடிய அளவு இந்த கலைமாலையில் வார ரஃபல் டிக்கெட்ல வர அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து, அப்ப அதுல குறிப்பா அந்த அந்த இல்லங்கள்ல இருக்கிற தங்கி இருக்கின்ற அனாதரவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கா அல்லது சாதாரணமாக வீடுகளில் வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான வயோதிபர்களுக்கு, குடும்பங்கள் இல்லாம ஒரு ஒரு ஆதரவும் இல்லாம இருக்கிற வயோதிபர்களுக்கும், இப்படி அங்கேயே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் தொடங்குற ஆக்களுக்கு, ஒரு ஒரு சிறிய அளவில் தொடங்குறவர்களுக்கு நாங்கள் கூட ஆதரவு கொடுத்து ஓரளவு நிலவைக்கு வந்த உடனே அவங்க தாங்களாக இயலக்கூடிய அளவு வந்து ஒரு முடிந்த நிலைக்கு வந்த அப்புறம் அடுத்த ப்ரொஜெக்ட் தொடங்குற. அப்படி குறிப்பாக என்னென்ன நிகழ்ச்சிகளை அங்கே செய்தீர்கள் உதவிகளை? கூடிய அளவு அங்கே போய் நேரடியாக போய் சிசிடியில் மெம்பர்ஸ் போய் நேரடியாக பார்த்து அங்கே உள்ள ஆக்களோட பேசி அவைக்கு என்ன மாதிரி உதவி தேவை என்று உள்ளூர் ஆட்சி ஆக்களோட அவைக்கும் அவைன்ற உதவியோடையும் அவைன்ற கண்காணிப்பிலையும் அவைன்ற உதவியோடையும் பண உதவி முதல் நாங்கள் கொடுத்தோம்னா அந்த ஃபண்ட் என்ன மாதிரி போகுது, சரியான இதுக்கு அதை சரியான முறையில் பயன்படுத்தணுமான்னு பார்த்துட்டு அப்படித்தான் உதவி செய்கிற அட்வைஸும் கொடுப்பாங்க. சிசிடியில் மெம்பர்ஸ் அந்த இதில் அனுபவம் உள்ளாக்கள் அவைக்கு இந்த மாதிரி செய்தால் சிறப்பாக அமையும், அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் நாங்கள் இங்கே இந்த நாட்டில் இங்கிலாண்டில் செய்கிறபடியாக இதே மாதிரி இப்படி செய்தாண்டு அட்வைஸும் கொடுப்பணும். பண உதவி அதோட பொருள் உதவி அதோட தேவையான அவைன்ற ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு உதவிகளையும் அவை ஐடியாஸையும் கொடுப்பணும். இது ஒரு பெரிய விஷயம் உண்மையில். பார்க்க போனால் இளையவராக இருக்கட்டும், பழைய மாணவர்கள் சங்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் தாய் நாட்டுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே பார்க்க போனால் மூத்தோர் என்று வரும்போது அவர்களால் எப்போதுமே வாழ்க்கையின் எல்லாம் அந்த ஓய்வு பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அமைதியாக தங்கள் வாழ்நாளை கழிப்பார்கள் என்றதுதான் மாத்திரம் நின்று கொண்டு இருக்கும் அந்த நினைப்பு மட்டும்தான். இது அதையும் தாண்டி வாழ்தல் என்பது எப்படி முக்கியமானது என்பதை இங்கிருந்து கொண்டே நீங்கள் அங்கே உதவி செய்கின்றீர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதிலும் நான்கு வருடங்கள் என்பது மிகப்பெரிய விஷயம் உண்மையில். பாராட்டுக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய இந்த கலை நிகழ்ச்சியில் குறிப்பாக நீங்கள் விளம்பரங்கள் அனுசரணையாளர்கள் என்றெல்லாம் இருப்பார்கள், அதில் பெரிய அளவில் அந்த நிதிகளையும் நீங்கள் இந்த விடயங்களுக்கு பயன்படுத்துவீர்களா அல்லது நிகழ்ச்சிக்காக பயன்படுத்துவீர்களா? கூடிய அளவு நிகழ்ச்சிக்கு தான் என்ன ஹோல் ஹயர் ப்ரோஷியர் பிரிண்ட் பண்ணுறதுகளுக்கு அப்படியானதுக்கு எங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படும். என்னென்னா நாங்கள் நாலாம் தம் ஒவ்வொரு கிழமை நடக்கிற ஃபண்டிங்க்கு கலெக்ஷன் அதுக்கு போதுமானது, அதுக்கு போதுமானதான் இருக்கும். இப்போ இதுக்கு அனுசரணையான யாராவது உதாரணமாக ஹோல் ஹயர் அல்லது ப்ரோஷியர் எங்களுடைய இந்த இது புக்லெட் பிரிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் லிபாரா போல ஆக்கள் எங்களோட ஹோல் ஹயருக்கு லாஸ்ட் இயர் ஹெல்ப் பண்ணாங்க, அது ரொம்ப உதவியாக இருந்தது. அது மாதிரி எத்தனையோ அனுசரணையாலும் இருக்கிறாங்க. லோக்கலாக சின்ன சின்ன அளவில் இருக்குது, பெரிய அளவில் கொஞ்சம் பெரிய தொகை வந்து உதவுற ஆக்களும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல ஒன்று வேண்டாம். அப்படியான இதெல்லாம் எங்களுக்கு இது செய்யக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு இயரும் பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் உதவிகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றாங்களே. அப்படிதான். சரி, இந்த கலைமாலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்கிறீர்களா? நான் ஒரு ரெண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுறேன். ஒன்று எங்களோட குரூப்பில் ஒரு ஆறு பேர் நடனம் உண்டு எங்களை பழக்கிறாங்கள. ஒரு மேலத்தைய நடனமா அல்லது பரதநாட்டியம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணும். பரதநாட்டிய ஸ்டெப்ஸும் வருது, மேலத்தைய நடனம் சேர்ந்து ஒரு நடனம் உண்டு. எங்களோட மிஸ்ஸஸ் கலைவாணி தியாகராஜாண்டு அவள் தான், அவள் ஷீஸ் டாக்டர், ஆனால் அவள் நாட்டியம் பழகினவ அவள் ஹெல்ப் பண்ணுறான் ஒன்றுக்கு. மற்றொரு நாடகம் உண்டு, புலவர் சிவநாதன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல, அவற்றை கண்காணிப்புகளில் ஒரு நாடகம் நாடகம் பெரிய அளவில் கதையை சொல்ல வேண்டாம், ஆனால் என்ன கருப்பொருள் நாடகம்? கருப்பொருள் வந்து உயில் என்ற நாடகம். உயில்தான் அந்த பேர், அந்த நாடகத்தின் பேர். ஒரு ஒரு 25 to 30 minutes செய்யக்கூடியதாக ஒரு ஆறு பேர் பங்கேற்கிறோம். அது என்ன முக்கியமாக உயில் எழுத வேண்டியதுன்ற முக்கியத்தை பற்றி தான் அந்த கருப்பொருளே அதுதான். அது நீங்கள் அதை தன் பின்போடாமல் அதுக்கு தேவை இருக்குது, அதை செய்யணுமன்றதுக்காக தான் வச்ச ஒரு நாடகம் ஒன்று தயாரிச்சிருக்கோம். பார்க்க போனால் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. இதில் நீங்கள் 10 வருட காலமும் ஒவ்வொரு விஷயங்களாக
செய்து கொண்டு வருகின்றீர்கள். அவர் குறிப்பிட்டிருந்தார், விஜய் குறிப்பிட்டிருந்தார், தான் முழு நேரம் பணி செய்து கொண்டு தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று. நீங்கள் என்ன மாதிரி? நான் ரிட்டையர்மெண்ட் என்று நான் செய்த வேலையில் ரிட்டையர்மெண்ட்டேன். அப்போ அந்த கூடிய அளவு இப்படியான நேரத்தில் ஒதுக்கி நேரம் கிடைக்கிற நேரத்தில் எல்லா குழந்தைகள் பேர பிள்ளைகளை பார்க்குறதுக்கும் நேரம் போகணும். மிச்ச நேரத்தில் கூடிய அளவு போய் இப்படி தான் நாங்கள் தேர்ஸ்டேஸில் போய் முழுமையாக நின்று வர்ற ஆக்களுக்கு உதவி செய்து. அது மட்டும் இல்லை, இது ஒரு மையம் வந்து தனியை வந்து ஒரு ஆள் வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு போகிறோம் இல்லை. விஜய் சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த இந்த நேரம் இந்த வயது போன நேரத்துலேயும் உடற்பயிற்சி முக்கியம், எவ்வளோ ஊரை முக்கியம்ன்றதை காட்டுறதுக்காக ஒரு மனதியாலும் அதை விரும்பி எல்லோரும் வருகிறோம். இப்போ அதுதான் நல்ல க்ரௌட் கூட வர்றவன். பிறகு என்ன பேச்சுக்கள், விவாதங்கள், புதறிவுக்கு என்ன டிமென்ஷியான்ற அப்படியான ஏஜில் எல்லோரும் இருக்கிறபடியா மறதி ஞாபகம் மறதியை குறைக்கிறதுக்காக ஒரு மாதத்தில் மூன்றாவது கிழமை பொதுவான புது கேள்விகள், பழைய சம்பவங்களை பற்றி எல்லாம் ஜென்ரல் குயிஸ் அப்படின்றது வைக்கிறோம். அது ஆர்வமாக எல்லாரும் பங்கெடுக்கிறோம். அதை திருவாளர் விமல் சொக்கநாதவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் தான் வந்து இந்த ஹோஸ்டை வந்து நடத்துகிறவர். இப்போ அப்படி ரெண்டு மூணு முக்கியமானது இந்த வயதில் வயது போனவர்களுக்கு எது முக்கியமோ உடற்பயிற்சி அப்படி அதனால் நடத்தி கொண்டு இருக்கணும். இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், இப்போ இந்த இந்த எங்களை நாங்கள் வச்சிருக்கிற சென்டர் இருக்கிற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான இடம், நோபிட்டன் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. இதை பற்றி அறியாத முதியோர்கள் எல்லோரும் நாங்கள் இந்த கலமாலைக்கு வந்து இதை பற்றி அறிந்து நாங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே தனிமையில் இருந்து கஷ்டப்படாமல் இதில் வந்து சேரணுமென்று நான் எல்லாரையும் அழைக்கிறேன். 60 வயதுக்கு மேற்பட்ட எந்த முதியோர் இருந்தாலும் தயவு செய்து இந்த கலமாலைக்கு வந்து நாங்கள் இந்த கலமாலை என்ற போஸ்ட் கொண்டு சொல்லலாமா? இது வந்து 12th கேர்ள்ஸ் ஸ்கூல் கலமாலை நடக்கிற இடம், 12th கேர்ள்ஸ் ஸ்கூல் சர்பிட்டன், தி போஸ்ட் கோட் KT67LQ. இதுக்கு நீங்க வந்தீங்கடா இந்த நாங்கள் எங்களோட முதியோர் வலுவீட்டு திட்டத்தை பற்றி நீங்க மேலும் கணக்க தெரியலாம். நாங்கள் அதை பற்றி பெரிய ஸ்பீச்சும் கொடுக்க இருக்கிறோம். மற்ற நாங்கள் அதிகமாக நான் கவிதையும் வாசிக்கிறேன் நான் இந்த முதியோர் வலுவீட்டு திட்டத்தை பற்றி. அப்போ அந்த கவிதையில் நாங்கள் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன பயன்கள் பெறுகிறோம் என்றெல்லாம் அதில் சொல்லுவோம். எங்களோட முழு நோக்கம் இந்த கலமாலை வைக்கிறது எல்லோருக்கும் எங்களோட இயக்கத்தை பற்றி எங்களோட திட்டத்தை பற்றி தெரிவித்து எங்களுக்கு மேலும் மேலும் வயோதுரர்களுக்கு தொண்டு செய்யணும். அவர்கள் தனிமையில் இருந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அழுத்தம் அடையாமல் இருக்கணும்ன்றதான் எங்களோட முழு நோக்கம். நிச்சயமாக மூத்தோரை பார்க்கும்போது அவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பலவற்றுக்கு நான் இங்கே சென்றிருக்கின்றேன். பார்க்கும்போது நாங்கள் அந்த பாடசாலையில் சில பாடசாலைகளில் 1ஆம் தரம் தொடக்கம் 5ஆம் தரம் வரைக்கும் மாத்திரம் இருக்கும். அந்த சிறுவர்கள் கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு விஷயங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் பெரிய ஆர்வத்தோடு இருப்பார்கள். துரு துரு என்று சந்தோஷமாகவும் மிகுந்த ஆர்வத்தோடும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒப்பானவர்களாகத்தான் இவர்களையும் பார்க்க முடிந்தது. மிக சுறுசுறுப்பாக தங்களுடைய நோட்ஸை எல்லாம் சரியாக எழுதி கொள்வார்கள். அதே போன்று நண்பர்களை, நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நீ இதை செய், நான் வெளிக்கிடும் போது நீ இதை எனக்கு தலைமுடியை பின்னிவிடு அப்படி என்று சொல்லி சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்கள் வெளிக்கிடும் இடத்திலும் நான் போய் பார்த்திருக்கின்றேன். வித்தியாசமாக இருக்கும். வாழ்வு இவ்வளவு இனிமையானதா என்பது அவர்களின் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது எங்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த சங்கம் தொடங்கியக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி தொடங்கியக்குள்ள எப்படி போகுமோன்று, ஆனா இப்ப இருக்குள்ள ஆர்வத்தை பார்த்தா எப்ப தேர்ஸ்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எப்ப அவர்கள் வந்து இந்த சங்கத்துக்கு வருவாங்க, நாங்கள் போய் டோர் திறக்கும் முதலே இதை வெளியால் காத்துக்கன்னு நிற்பாங்க. அவ்வளோ ஆர்வமாக வருவாங்க. முக்கியமாக இது இந்த கலைமால் நடக்கிறது இந்த மாதம் 17ஆம் தேதி சர்ஜரி நடக்குது, அந்த டேட்டையும் சொல்லிட்டு. மற்றது விஜய் சொன்ன மாதிரி 60 வயது தான் இல்லை, அதுக்கு முன்னாடியும் வரலாம். 50, 55 யார் வரையோ வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யங் ஆக்கள் தேவை. அப்போ அவன் வந்தால் தான் நாங்கள் எங்களை போய் ஆக்கள் கொஞ்சம் பின்னுக்கு போக வயது போக அவ தங்களும் தொடர்ந்து நடத்துறதுக்கு யங் ஆக்களும் எங்களுக்கு தேவையானுடைய வயதுண்டது இல்லை, குறிப்பிட்ட அட்லீஸ்ட் 50 வயதுல இருந்து வந்தாலும் அது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள் வெற்றிகரமாக, அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக வருகின்றது. நீங்கள் அதை விட வேறு ஏதாவது எதிர்கால திட்டம் வைத்திருக்கின்றீர்களா? கூடியளவு நாங்கள் எந்தெந்த சுகங்களை, எந்தெந்த எங்களுக்கு இருக்கிற சலுகைகளை இங்கே இந்த நாட்டில் நாங்கள் அனுபவிக்கிறோம், அதே மாதிரி முக்கியமான நோட்டம் எங்களை போல ஆதரவற்ற முதியோர் தாய்நாட்டில் இருந்து அவர்களுக்கும் இதை நாங்கள் அனுபவிக்கிற மாதிரி செய்யணுன்றதான் முக்கிய நோக்கம் அந்த ப்ரொஜெக்ட். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த கலைமாலில் வர அந்த
சர்டன் அந்த ரஃபல் டிக்கெட்டில் வர அந்த சேல் மணி எல்லாரையும் அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் அவைக்காக தான் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு இங்கே இங்கே கவர்மெண்ட் அரசாங்கம் ஆதரவு இருக்குது, அங்கே ஆதரவு இல்லாமல் குழந்தைகள் குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்குறேன். அந்த முயற்சி தான் எங்களுக்கு அதை தொடர்ந்து செய்யணும்னு தான் நாங்கள் ஆர்வம். இப்படி கலைமாலைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தால் அதில் வர தொகை பணத்தை நாங்கள் அவைக்கு அனுப்பி தாய் நாட்டிலையும் உள்ளவர்களை கொஞ்சம் சந்தோஷமாக்கி கொண்டதான் எங்களோட முக்கிய நோக்கம். நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் உண்மையில் மூத்தோர் வலுவூட்ட நிலைய அப்படின்னு இந்த அமைப்பின் ஊடாக தாங்கள் மாத்திரம் பயனடையாமல் தங்கள் கலைகள் கலை நிகழ்ச்சிகளை மாத்திரம் செல்வ செழிப்போடு செய்யாமல் மாறாக எங்களை போன்றவர்கள் பலர் ஆதரவு இல்லாமல் தாய் நாட்டில் வசிக்கின்றார்கள், அவர்களுக்கான உதவிகளுக்காகத்தான் இந்த நிதி போகின்றது என்று சொல்லி அதில் மூத்தோர் அதை நினைத்து செய்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எதிர்வரும் 17ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. அனைவரும் முடிந்தவரை இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய முயற்சிகள் திட்டங்கள் யாவும் வெற்றி பெற வேண்டும் என்று ஐபிசி தமிழ் சார்பில் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றோம். முக்கியமாக குறிப்பு சொல்லணும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்து எங்களுக்கு இப்படி ஒரு இந்த நேரம் தந்ததுக்கு நாங்கள் மிக்க நன்றியோடு எங்கள் முதியோர் வலுவூட்ட திட்டத்தின் சார்பாக ரெண்டு பேரும் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாங்கள் மீண்டும் வணக்கம் தமிழில் ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு இணைந்து கொள்வோம்.